மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவாக சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள நினைவிடத்தின் சிறப்பு அம்சங்கள் குறித்து பார்க்கலாம். கடந்த 2016 டிசம்பர் 5 இரவு 11:30 இயற்கை எய்தினார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா. அவரது உடல் மெரினா கடற்கரையில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நினைவிடத்திற்கு கிழக்கு பகுதியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த இடத்திலேயே கலை நுணுக்கங்களுடன் கூடிய பிரம்மாண்ட நினைவிடம் கட்டப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. கடந்த 2018 தொடங்கப்பட்ட இதற்கான பணிகளில் முக்கிய கட்டமைப்புகள் தற்போது நிறைவடைந்துள்ளன. மொத்தம் 9.09 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள நினைவிடத்தில் நினைவு மண்டபத்திற்கான பணிகள் முடிந்துள்ள நிலையில் அறிவுத்திறன் பூங்கா, சேவை கட்டடங்கள், காலனி பாதுகாப்பகம் என 50,422 சதுர அடி பரப்பளவில் கட்டமைப்புகள் இடம்பெறவுள்ளன. மெருகேற்றிய கருங்கல் நடைபாதை, நீர் தடாகங்கள், புல்வெளி என இந்த கட்டமைப்பில் மேலும் அழகூட்டுகின்றன. ஜெயலலிதா நினைவிடத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது நினைவு மண்டபத்திற்கான கட்டமைப்பு. ஃபீனிக்ஸ் பறவையின் சாயலுக்கு ஏற்ப இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் இதற்கான வடிவமைப்பை மேற்கொண்டது. நினைவிடம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கட்டமைப்புகள் தட்பவெப்ப மற்றும் உப்பு காற்றினால் பாதிக்காத வண்ணம் கான்கிரீட் மேற்பரப்புகளின் மீது பாலியூரத்தன் பூசப்பட்டுள்ளது. நினைவிட வளாகத்திற்கு வருகை தருபவர்களை கவரும் விதமாக நீர்த்தடாகங்களும் தோட்ட அமைப்புகளும் கலைநயத்துடன் அமைக்கப்பட்டுள்ளன. நீர்த்தடாகங்களின் உட்பகுதியில் கருங்கல் பதிக்கப்பட்டுள்ளது. நினைவுடத்தின் தன்மைக்கு ஏற்ப ராஜமுந்திரியில் இருந்து கொண்டுவரப்பட்ட செடிகளும் மரங்களும் நடப்பட்டுள்ளன. தோட்டக்கலை வல்லுநர்களின் ஆலோசனைப்படி பல வகை நாட்டு மரங்களை கொண்டு மியாவாக்கி தோட்டமும் ஃபீனிக்ஸ் அமைப்பின் பின்புறம் அமைக்கப்பட்டுள்ளது. உயர்தர பளிங்கு கற்களால் ஆன பக்கவாட்டு சுவர்கள் மற்றும் தரைப்பகுதியில் உயர்தர கருங்கல் பதிக்கப்பட்ட அருங்காட்சியகமும் அறிவுத்திறன் பூங்காவும் அமையப்பெற உள்ளன. வளைந்த நிலையில் சில இடங்களில் கண்ணாடிகள் பொருத்தப்பட்ட கூரைகள் என நவீன திட்டமிடலுடன் இவை வரவுள்ளன. இவற்றில் பல்வேறு வகையிலான மெழுகுச் சிலைகள், புகைப்பட காட்சி அமைப்புகள் பார்வையாளர்கள் காணும் வகையில் இடம்பெற உள்ளன. நினைவிட வளாகத்தில் இரு பக்கங்களிலும் 110 அடி நீளத்திற்கு மேற்கூரையுடன் கூடிய நடைபாதை அமைப்பதற்கான பணிகள் நடந்து வருகின்றன. இந்த கூரைகளின் மீது சோலார் தகடுகள் பதிக்கப்பட்டு அதன் மூலம் நினைவிட வளாகத்தின் மின் தேவையை பூர்த்தி செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. நினைவிடத்திற்கான பராமரிப்பு பணிகளை உடனுக்குடன் மேற்கொள்ள ஏதுவாக பொதுப்பணித்துறையின் பொறியாளர்கள் மற்றும் மக்கள் தொடர்பு துறை ஆகிய அலுவலகங்களை உள்ளடக்கிய சேவை கட்டடம் அமையவுள்ளது. நுழைவு வாயிலில் அமைந்துள்ள நீர்த்தடாகத்தின் அருகில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் வெண்கலச் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. நினைவு மண்டபத்தின் இருபக்க நுழைவு பகுதியிலும் சிங்க வடிவிலான கருங்கல் சிலைகள் மற்றும் அவற்றை தாங்கும் பீடங்களும் இடம்பெற்றுள்ளன. மேலும் முக்கிய பிரமுகர்களின் வாகனங்கள் வந்து செல்ல ஏதுவாக 265 மீட்டர் நீளம் மற்றும் 9 மீட்டர் அகலம் கொண்ட கான்கிரீட் சாலையும் வரவுள்ளது. நினைவு மண்டபத்தில் அணையா விளக்கு வசதியுடன் கண்காணிப்பு கேமரா, பொது ஒலி அமைப்பு, மின் விளக்குகள் போன்ற வசதிகள் செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பார்வையாளர்களின் வாகனங்களை நிறுத்த ஏதுவாக இரு இடங்களிலும் வாகன நிறுத்தம் அமைப்பதற்கான பணிகளும் நடந்து வருகின்றன.
எம்ஜிஆர் மொத்தம் 9.09 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள நினைவிடத்தில் நினைவு மண்டபத்திற்கான பணிகள் முடிந்துள்ள நிலையில் அறிவுத்திறன் பூங்கா, சேவை கட்டடங்கள், காலனி பாதுகாப்பகம் என 50,422 சதுர அடி பரப்பளவில் கட்டமைப்புகள் இடம்பெறவுள்ளன. மெருகேற்றிய கருங்கல் நடைபாதை, நீர்த்தடாகங்கள், புல்வெளி என இந்த கட்டமைப்பில் மேலும் அழகூட்டுகின்றன. ஜெயலலிதா நினைவிடத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது நினைவு மண்டபத்திற்கான கட்டமைப்பு. ஃபீனிக்ஸ் பறவையின் சாயலுக்கு ஏற்ப இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் இதற்கான வடிவமைப்பை மேற்கொண்டது. நினைவிடம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கட்டமைப்புகள் தட்பவெப்ப மற்றும் உப்பு காற்றினால் பாதிக்காத வண்ணம் கான்கிரீட் மேற்பரப்புகளின் மீது பாலியூரத்தன் பூசப்பட்டுள்ளது. நினைவிட வளாகத்திற்கு வருகை தருபவர்களை கவரும் விதமாக நீர்த்தடாகங்களும் தோட்ட அமைப்புகளும் கலைநயத்துடன் அமைக்கப்பட்டுள்ளன. நீர்த்தடாகங்களின் உட்பகுதியில் கருங்கல் பதிக்கப்பட்டுள்ளது. நினைவுடத்தின் தன்மைக்கு ஏற்ப ராஜமுந்திரியில் இருந்து கொண்டுவரப்பட்ட செடிகளும் மரங்களும் நடப்பட்டுள்ளன. தோட்டக்கலை வல்லுநர்களின் ஆலோசனைப்படி பல வகை நாட்டு மரங்களை கொண்டு மியாவாக்கி தோட்டமும் ஃபீனிக்ஸ் அமைப்பின் பின்புறம் அமைக்கப்பட்டுள்ளது. உயர்தர பளிங்கு கற்களால் ஆன பக்கவாட்டு சுவர்கள் மற்றும் தரைப்பகுதியில் உயர்தர கருங்கல் பதிக்கப்பட்ட அருங்காட்சியகமும் அறிவுத்திறன் பூங்காவும் அமையப்பெற உள்ளன. வளைந்த நிலையில் சில இடங்களில் கண்ணாடிகள் பொருத்தப்பட்ட கூரைகள் என நவீன திட்டமிடலுடன் இவை வரவுள்ளன. இவற்றில் பல்வேறு வகையிலான மெழுகுச் சிலைகள், புகைப்பட காட்சி அமைப்புகள் பார்வையாளர்கள் காணும் வகையில் இடம்பெற உள்ளன. நினைவிட வளாகத்தில் இரு பக்கங்களிலும் 110 அடி நீளத்திற்கு மேற்கூரையுடன் கூடிய நடைபாதை அமைப்பதற்கான பணிகள் நடந்து வருகின்றன. இந்த கூரைகளின் மீது சோலார் தகடுகள் பதிக்கப்பட்டு அதன் மூலம் நினைவிட வளாகத்தின் மின் தேவையை பூர்த்தி செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. நினைவிடத்திற்கான பராமரிப்பு பணிகளை உடனுக்குடன் மேற்கொள்ள ஏதுவாக பொதுப்பணித்துறையின் பொறியாளர்கள் மற்றும் மக்கள் தொடர்புத்துறை ஆகிய அலுவலகங்களை உள்ளடக்கிய சேவை கட்டடம் அமையவுள்ளது. நுழைவு வாயிலில் அமைந்துள்ள நீர்த்தடாகத்தின் அருகில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் வெண்கல சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. நினைவு மண்டபத்தின் இருபக்க நுழைவு பகுதியிலும் சிங்க வடிவிலான கருங்கல் சிலைகள் மற்றும் அவற்றை தாங்கும் பீடங்களும் இடம்பெற்றுள்ளன. மேலும் முக்கிய பிரமுகர்களின் வாகனங்கள் வந்து செல்ல ஏதுவாக 265 மீட்டர் நீளம் மற்றும் 9 மீட்டர் அகலம் கொண்ட கான்கிரீட் சாலையும் வரவுள்ளது. நினைவு மண்டபத்தில் அணையா விளக்கு வசதியுடன் கண்காணிப்பு கேமரா, பொது ஒலி அமைப்பு, மின் விளக்குகள் போன்ற வசதிகள் செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பார்வையாளர்களின் வாகனங்களை நிறுத்த ஏதுவாக இரு இடங்களிலும் வாகன நிறுத்தம் அமைப்பதற்கான பணிகளும் நடந்து வருகின்றன.